ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஎச்எம் சேனல்ல திருமலையில கிடைப்பதற்கு மிகவும் அரிதான பிரசாதம், ஆனால் மிகவும் சிறப்பு வாய்ந்த பிரசாதம் அமிர்த கலசத்தை பற்றி பார்க்க போறோம். திருமலை வெங்கடேஷ பெருமாளுக்கு என்னென்ன நைவேத்தியங்கள் எந்த நேரத்துல கோவிலுக்குள்ள படைப்பாங்கன்ற தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனல்ல ஆல்ரெடி இருக்கு. அந்த வீடியோல இந்த அமிர்த கலச பிரசாதத்தை பற்றி குறிப்பிட்டு அமிர்த கலச பிரசாதத்தினுடைய சிறப்புகளை பற்றி தனி ஒரு வீடியோவாகவே பார்க்கலாம்னு சொல்லியிருந்தேன். இப்போ நாம இந்த அமிர்த கலச பிரசாதத்தை பற்றி தெரிஞ்சுக்கலாம். பல்வேறு வகையான நைவேத்தியங்கள் வெங்கடேஷ பெருமாளுக்கு படைக்கப்பட்டு அந்த நைவேத்தியம் பக்தர்களுக்கு பிரசாதமாக கொடுக்கப்பட்டாலும் இந்த ஒரு அமிர்த கலச பிரசாதத்திற்கு ஏன் இவ்வளவு சிறப்புகள்? திருமலை வெங்கடேஷ பெருமாள் கோவில்ல ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இந்த அமிர்த கலச நைவேத்தியம் தயாரிப்பாங்க. ஆல்ரெடி நான் நைவேத்திய வீடியோல குறிப்பிட்டிருந்த மாதிரி கங்காளம் அளவுல எல்லாம் இந்த அமிர்த கலச நைவேத்தியம் தயாரிக்க மாட்டாங்க. ரொம்ப குறைந்த அளவுல தான் இந்த அமிர்த கலச நைவேத்தியம் ஞாயிற்றுக்கிழமைகள்ல கோவில்ல தயாரிப்பாங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் திருமலை வெங்கடேஷ பெருமாள் கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய கருட பகவானுக்கு அபிஷேகம் இருக்கும். அபிஷேகம் முடிந்த பிறகு முதல் நைவேத்திய மணி சமயத்துல இந்த அமிர்த கலச நைவேத்தியத்தை வெங்கடேஷ பெருமாளுக்கு படைச்சிட்டு அதன் பிறகு கருடாழ்வாருக்கும் இந்த அமிர்த கலச நைவேத்தியத்தை படைப்பாங்க. இந்த நைவேத்தியம் கருட பகவானுக்கு படைச்ச பிறகு பிரசாதமாக அங்க இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த நைவேத்தியம் மிக மிக குறைந்த அளவுல தான் தயாரிக்கப்படக்கூடிய காரணத்தினால அந்த நைவேத்திய சமயத்துல கோவில்ல இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கும் டிடிடி எம்ப்ளாயீஸுக்கும் இந்த நைவேத்தியம் முடிந்த பிறகு கோவிலுக்குள்ள வரக்கூடிய ரொம்ப சில பக்தர்களுக்கு மட்டும்தான் இந்த பிரசாதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல அந்த சமயத்துல கோவிலுக்குள்ள யாராவது விஐபிஸ் வந்திருந்தாலும் அவங்களுக்கும் இந்த பிரசாதம் கொடுப்பாங்க. இந்த பிரசாதம் ஏன் அவ்வளவு சிறப்பா பார்க்கப்படுதுன்னா, குழந்தை வரம் இல்லாத தம்பதிகள் இந்த பிரசாதத்தை சாப்பிட்டா 100% அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கும் அப்படின்னு சாஸ்திரத்திலேயே குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. எந்த ஒரு தம்பதிக்கு நாகதோஷத்தினால குழந்தை வரம் இல்லையோ அந்த பர்டிகுலர் தம்பதிகள், அதாவது நாகதோஷத்தினால் குழந்தை வரம் இல்லாத தம்பதிகள் இந்த அமிர்த கலச பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு நிச்சயமாக குழந்தை பேரு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த பிரசாதம் சாப்பிட்டு கருத்தரித்து பிறக்கக்கூடிய அந்த குழந்தையானது சாட்சாத் கருட பகவான் மாதிரியே புத்திமானாக பலவானாக குடும்பம் மீது பற்று உடைய குழந்தையாக பிறக்கும் அப்படின்றதும் சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதா சொல்றாங்க. ஏன் நாகதோஷம் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இந்த பிரசாதம் சாப்பிட்டா குழந்தை கிடைக்கும்னு சொல்றாங்க என்பதையும் சாஸ்திரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறதாம். நாகம் கருட பகவானுக்கு பரம எதிரி, எப்படியும் நாகத்தை வீழ்த்தி கருட பகவான் வென்று விடுவார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் இந்த பிரசாதம் சாப்பிடக்கூடியவங்களுக்கும் நாகதோஷம் நிவர்த்தியாகி குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் இந்த பிரசாதத்திற்கு அமிர்த கலசம்னு சொல்றோம்னா, நிறைய பேருக்கு இந்த கதை தெரிஞ்சிருக்கலாம். கருட பகவான் அவருடைய தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பதற்காக தேவலோகம் சென்று தேவேந்திரன் கிட்டேயே போராடி வென்று அமிர்த கலசத்தை வாங்கிட்டு வந்து அந்த அமிர்த கலசத்தை கருட பகவான் தன்னுடைய மாற்றான் தாய் கிட்ட கொடுத்து தன்னுடைய சொந்த தாயை அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அவருடைய கையில எப்பவுமே அமிர்த கலசம் இருக்கும் அப்படின்றதும் சொல்வாங்க. அதனால தான் கருட பகவானுக்கு படைக்கப்படக்கூடிய இந்த நைவேத்தியத்திற்கும் அமிர்த கலசம் அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காங்க. அமிர்த கலசத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இது எப்படி நாம கோவில்ல இருந்து வாங்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். ஒண்ணு, நமக்கு கோவிலுக்குள்ள இருக்கக்கூடிய டிடிடி எம்ப்ளாயிஸ் யாராவது தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா பெரிய விஐபிஸ் யாராவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இவங்கள யாரையாவது நமக்கு தெரியும்னா அவங்க கிட்ட சொல்லி இந்த சண்டே கொடுக்கக்கூடிய இந்த கருட பிரசாதத்தை வாங்கி கொடுக்க சொல்லி நாம ரெக்வஸ்ட் பண்ணலாம். இல்லமா இந்த பிரசாதம் கோவிலுக்குள்ள விநியோகம் பண்ணக்கூடிய சமயத்துல நாம அந்த நேரத்திற்கு தரிசனத்திற்கு போயிருக்கணும். அந்த தரிசன நேரம் நிச்சயமா நம்மளால கணிக்க முடியாது. அந்த பிரசாதம் அன்றைய நாளோ அல்லது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையோ நமக்கு கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா எப்படியும் நம்ம தரிசனத்திற்கு போவோம். அந்த பிரசாதம் நம்ம கைக்கு நம்மள அறியாமலேயே கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இது பகவான் அருளால மட்டும்தான் நமக்கு முடியும். ஆல்ரெடி நான் நைவேத்திய வீடியோல குறிப்பிட்டிருந்தேன், எனக்கு இந்த கருட பிரசாதம் கிடைச்சிருக்கு, நான் இந்த கருட பிரசாதம் சாப்பிட்டிருக்கேன். எனக்கு எப்படி இந்த கருட பிரசாதம் கிடைச்சிச்சுன்னா, நான் நிறைய வீடியோக்கள்ல சொல்லியிருக்கிற மாதிரி என்னுடைய ஹஸ்பண்டுக்கு ஆந்திர பிரதேஷ் ஸ்டேட்டை சேர்ந்த ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க.
அவங்களுக்கு அந்த ஸ்டேட்டை சார்ந்த ஒரு விஐபி நல்ல ஃப்ரெண்டு. அவங்க மூலமாகத்தான் எனக்கு நிறைய பிரசாதங்கள் கிடைச்சிருக்கு. அது போல தான் இந்த அமிர்த கலச பிரசாதமும் கிடைச்சிருந்துச்சு. போன வருடம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஹஸ்பண்ட் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து திருமலை தரிசனத்திற்கு போயிருந்தாங்க. நான் தரிசனத்திற்கு போகலை. இந்த தரிசனம் முடிச்சுட்டு வரக்கூடிய சமயத்தில் இவங்களுடைய ஃப்ரெண்டு சில பிரசாதங்களை இவங்க கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருந்தாங்க. இந்த பிரசாதம் சாப்பிட்ட உடனே எனக்கு என்னன்னே புரியல. பார்க்கறதுக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு இனிப்பான பிரசாதம், ஆனால் அதில் காரம் கலந்துருக்கு. என்ன பிரசாதம்னு தெரியலை அப்படின்னு நானும் யோசிச்சுட்டு இருந்த சமயத்தில் தான் எனக்கு திடீர்னு கிளிக் ஆச்சு. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சு, நீங்கள் வர காலையில் தரிசனத்திற்கு போனீங்களே, உங்களுக்கு கருட பிரசாதம் கிடைச்சிருக்குமோ, இது கருட பிரசாதமாக இருக்குமோ அப்படின்னு யோசிச்சு இவங்க கிட்ட கேட்டதுக்கு எனக்கு தெரியல, எனக்கு பார்க்கறதுக்கு புட்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னு இவங்களும் சொல்லிட்டாங்க. உடனே இவங்க ஃப்ரெண்டுக்கு கால் செஞ்சு நாங்கள் கேட்டோம், நீங்கள் கருட பிரசாதம் கொடுத்து அனுப்பிச்சிருந்தீங்களா அப்படின்னா, எனக்கு கருட பிரசாதம் பற்றியெல்லாம் தெரியாதுங்க, என்கிட்ட கொடுத்ததை நான் உங்ககிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படின்ட்டாங்க. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கக்கூடியது தான் கருட பிரசாதம். எனக்கு இது கருட பிரசாதம் தான் தெரிஞ்ச உடனேயே என்ன அறியாமலேயே என்னுடைய கண்ணிலிருந்து தண்ணி மடமடமடன்னு கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப இமோஷனலாகவும் ஆயிட்டேன். ஏன்னா நான் கனவுலையும் இதெல்லாம் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சி பார்த்தது கிடையாது. இதை மிக அரிதாக கிடைக்கக்கூடிய பிரசாதம்ன்றது மட்டும் எனக்கு தெரியும். இந்த பிரசாதத்திற்காக நான் யார்கிட்டையும் ரெக்வெஸ்ட்டும் பண்ணவே இல்லை. திருமலை கோவிலுக்கும் போகலை. கோவிலுக்கு போய் இந்த பிரசாதம் கிடைக்காதா அப்படின்னு நினைக்கக்கூடிய பக்தர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. இது நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதற்கான காரணமே, நம்மள பல பேர் பொதுவாக சொல்ல கேள்விப்பட்டிருப்போம், நிறைய கஷ்டங்கள், நிறைய கோவிலுக்கு போயிட்டு வந்தாச்சு, ஆனால் கஷ்டங்கள் தீர்ந்த பாடில்லை, இப்போல்லாம் கோவிலுக்கு போகிறதே குறைச்சிட்டேன், இல்லைனா கோவிலுக்கு போகிறதே கிடையாது அப்படின்னு ரொம்ப விரக்தியாக பேசக்கூடியவங்களை பார்த்துருப்போம். ஆனால் கடவுளுக்கு தெரியும் எப்போ எது யாருக்கு கொடுத்தால் அவங்களுக்கு அது மேக்சிமம் பெனிஃபிட்டாக அமையும் என்பது அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ நாம் நம்முடைய நம்பிக்கையை விடாமல், நம்முடைய முயற்சிகளை கைவிடாமல் நம்ம தொடர்ந்து அவர்கிட்ட நம்முடைய வேண்டுதல்களை வச்சுட்டே இருந்தோம்னா எந்த நேரத்தில் அது நமக்கு அருள் பாலிச்சார்னா அது நமக்கு பலன் கொடுக்கும் என்பது அவருக்கு தெரியும். அந்த நேரத்தில் நிச்சயமாக எல்லா தடைகளையும் மீறி நமக்கு எல்லா செயல்களுமே வெற்றியாக அமையும். ஸோ நம்பிக்கையை கைவிடாதீங்க. இந்த அமிர்த கலச பிரசாதம் கோவிலுக்குள்ளே படைக்கிறாங்கன்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனால் மற்றும் ஒரு கருட பிரசாதமும் இருக்குது. அது வருடத்தில் ஒரே ஒரு முறை மட்டும்தான் திருமலை கோவிலில் தயாரிப்பாங்க. அந்த கருட பிரசாதம் பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் நடக்கக்கூடிய கொடி ஏற்றம் நிகழ்ச்சியின் போது தயாரிப்பாங்க. அப்போது என்ன பிரசாதம் செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெண்பொங்கல் நைவேத்தியமாக படைப்பாங்க. திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலில் ஏற்றப்படக்கூடிய கொடியில் பார்த்தீங்கன்னா கருட பகவான் இருப்பார். இந்த கொடியேற்றம் நடந்து முடிந்த உடனேயே கொடி மரத்திற்கு பக்கத்திலேயே கருட பகவானுக்கு வெண்பொங்கல் நைவேத்தியமாக படைப்பாங்க. அவருக்கு நைவேத்தியமாக படைத்து முடித்த பிறகு அந்த நேரத்தில் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே இது பிரசாதமாக கொடுப்பாங்க. நாகதோஷத்தினால குழந்தை வரம் இல்லாதவர்களுக்கு அமிர்த கலச பிரசாதம் சாப்பிட்டா குழந்தை வரம் கிடைக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இந்த கொடியேற்றத்தின் சமயத்தில் கொடுக்கப்படக்கூடிய கருட பிரசாதம் நாகதோஷம்லாம் கிடையாதுங்க. என்ன ரீசன்னே தெரியாது, அவங்களுக்கு குழந்தை வரம் ரொம்ப நாளாக தட்டி போயிட்டே இருக்கு அப்படின்னு இருக்கக்கூடிய எல்லா தம்பதிகள், குழந்தை வரம் இல்லாத யார் வேணும்னாலுமே இதை வாங்கி சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே சீக்கிரமாக குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. திருமலை கோவில் கருட பிரசாதம் போலவே ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய சில்கூர் பாலாஜி கோவில் கருட பிரசாதமும் ரொம்பவே ஃபேமஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த கோவிலில் நடக்கக்கூடிய பிரம்மோற்சவத்தினுடைய முதல் நாள் கொடியேற்றம் சமயத்தில் அங்கேயும் வெண்பொங்கல் கருட பகவானுக்கு நைவேத்தியமாக படைப்பாங்க. இந்த வெண்பொங்கல் நைவேத்தியத்தை தான் அந்த கோவிலில் அமிர்த கலசம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு வருடமுமே இந்த பிரம்மோற்சவம் முதல் நாள் சமயத்தில் கொடுக்கக்கூடிய இந்த அமிர்த கலச பிரசாதத்தை வாங்குறதுக்கு நூற்றுக்கணக்கான பெண்கள் வரிசையில் நிற்பாங்களாம். அந்த கோவிலில் இந்த அமிர்த கலச பிரசாதம் விநியோகம் செய்யப்படுறதுக்கு முன்னாடி இந்த கருட பிரசாதம் யாரெல்லாம் வாங்க விருப்பப்படுறாங்களோ அந்த பெண்கள் எல்லாருமே கோவிலை 11 முறை பிரதட்சிணம் செய்துட்டு அதற்கப்புறம் வந்து வரிசையில் நின்று இந்த கருட பிரசாதத்தை வாங்கிட்டு போவாங்களாம். அன்றைய ஒரு நாள் கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய பெருமாள் சந்தான கிருஷ்ணராக மாறி அன்றைய நாள் கருட பிரசாதம் வாங்கின எல்லா பெண்களுக்குமே சந்தான பாக்கியம் கொடுப்பார் அப்படின்றது 100% உண்மை அப்படின்னு கோவிலில் சொல்கிறாங்க. அந்த கோவில் ஆக்சுவலாக ரொம்பவே ஃபேமஸ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்ம என்ன வேண்டுதல்கள் வச்சாலும் அந்த கோவிலில் நமக்கு நிச்சயமாக நிறைவேறும்னு சொல்லுவாங்க. வேண்டுதல் வைக்கக்கூடிய சமயத்தில் 11 முறை கோவிலை பிரதட்சிணம் பண்ணுவாங்க. இந்த வேண்டுதல் நடந்து முடிஞ்சிச்சுன்னா 108 முறை வந்து அந்த கோவிலை பிரதட்சிணம் பண்ணணும்னு சொல்லுவாங்க.
நீங்க எப்ப அந்த கோவிலுக்கு போனாலும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் அந்த கோவிலை சுற்றி பிரதட்சிணம் பண்ணக்கூடியத எப்ப போனாலும் நம்ம பார்க்கலாம். உங்களுடைய வீடுகள்லேயோ அல்லது உங்களுக்கு நெருக்கமானவர்கள் யாருக்கோ குழந்தை பேர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஒன்று திருமலை கோவிலில் இந்த அமிர்த கலச பிரசாதம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா சில்கூர் பாலாஜி கோவிலில் அமிர்த கலச பிரசாதம் வாங்குறதுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். சில்கூர் பாலாஜி கோவிலில் வருடா வருடம் மார்ச் ஏப்ரல் மாதத்தில் தான் பிரம்மோற்சவம் நடக்கும். இந்த வருடம் அங்கே பிரம்மோற்சவம் நடந்து முடிஞ்சிருச்சு, அடுத்த வருடம் தான் நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைங்க, எனக்கு திருமலை கோவிலில் எனக்கு பெருசாக யாரையும் தெரியாது இந்த அமிர்த கலசமோ கருட பிரசாதம் வாங்குறதுக்கோ. அதே போல் சில்கூர் பாலாஜி கோவிலும் எங்களுக்கு ரொம்ப தூரம், நாங்கள் ஃபாரின் கண்ட்ரீஸில் இருக்கோம். இதற்கு வேறு ஏதாவது மாற்று வழி இருக்கான்னா நீங்கள் வீட்டிலேயே கூட இந்த நைவேத்தியத்தை தயாரிச்சுக்கலாம். வீட்டில் நீங்கள் இந்த நைவேத்தியத்தை தயாரிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு போய் நீங்கள் தயாரித்த அந்த நைவேத்தியத்தை ரெண்டு பகுதிகளாக பிரித்து ஒரு பகுதியை பெருமாளுக்கு நைவேத்தியமாக படைக்க சொல்லி அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகருக்கு கொடுத்துருங்க. அதே போல் மற்றும் ஒரு பகுதியை கருட பகவானுக்கு படைக்க சொல்லி கொடுத்துருங்க. இப்போ அவங்க பெருமாளுக்கும் கருட பகவானுக்கும் படைச்சிட்டு அதை உங்ககிட்ட திருப்பி கொடுப்பாங்க இல்லையா. அந்த பிரசாதத்தையே உங்களுக்கு சாட்சாத் இது திருமலை கோவிலிருந்து வந்த கருட பிரசாதம் தான், இதை சாப்பிட்டா எனக்கு நிச்சயமாக கருத்தரிக்கும் அப்படின்னு மனசில் நீங்கள் நம்பிக்கையாக நினச்சிட்டு சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு வெங்கடேஸ்வர பெருமாள் அருள் பாலிப்பார். இது நீங்கள் வீட்டில் தயாரிக்கிறதுக்கு ஒரு கிலோ பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் இப்போ உங்களுக்கு ஒரு கிலோ கணக்கில் சொல்கிறேன், உங்களுக்கு எவ்வளவு தேவையோ நீங்கள் அதை தயாரிச்சுக்கலாம். ஒரு கிலோ பச்சரிசி எடுக்கிறோம்னா 150 கிராம் நெய் எடுத்துக்கணும். 150 கிராம் பாசிப்பருப்பு பயத்தம்பருப்பு சொல்லோம்லே அது 150 கிராம் எடுத்துக்கோங்க. 150 கிராம் வெல்லம் எடுத்துக்கோங்க. 150 கிராம் நெய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் முழு மிளகு எடுத்துக்கோங்க. இப்போது பச்சரிசி பயத்தம்பருப்பு இதை ரெண்டுமே நல்லா தண்ணியில் தனித்தனியாக கழுவி ரெண்டு வெவ்வேறு துணியில் நல்லா காய வச்சுக்கோங்க. தண்ணியை வடித்து காய வச்சுக்கோங்க. வெயிலில் வச்சு காய வச்சுக்கிட்டாலும் சரி, நிழலில் வச்சு காய வச்சுக்கிட்டாலும் சரி, இப்போ இதை ரெண்டையுமே தனித்தனியாக நீங்கள் நெய்யில் வறுக்கணும். நீங்கள் எடுத்த அந்த 150 கிராம் நெய்லேயே பாதி நெய் விட்டு பச்சரிசியை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப ரெட்டாக ஆகணும் அப்படின்லாம் கிடையாது, ஓரளவுக்கு பொரிஞ்சு வரும் இல்லையா அரிசி, அந்த சமயத்தில் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதே போல் பயத்தம்பருப்பை நல்லா செவக்க வறுத்துக்கோங்க. இப்போ இது ரெண்டுமே ஆறின பிறகு மிக்சியில் போட்டு நல்ல ரவை பதத்தில் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க. மிளகை மிக்சியில் போட்டு அரைச்சிட வேண்டாம், அதை நீங்கள் ஒன்றும் ரெண்டுமா தட்டி வச்சுக்கோங்க. அது மாதிரி பெருவட்டாக தான் அது இருக்கணும். இப்போது நம்ம வெள்ளைப்புட்டு செய்வோம் இல்லையா, வெள்ளத்தை தண்ணியில் கரைச்சி கொஞ்சமாக ஒரு கம்பி பதம் வந்த பிறகு இந்த பச்சரிசி பயத்தம்பருப்பு இந்த பொடிச்ச கலவையும் மிளகும் சேர்த்து கிளறிட்டே நல்லா உதிரி உதிரியாக வெள்ளப்பட்டு வர்ற மாதிரி இதை செஞ்சுக்கணும். இவ்வளவு தான் இதனுடைய ப்ராசஸ். நீங்கள் தயாரித்த இந்த நைவேத்தியத்தை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில்களில் ஞாயிற்றுக்கிழமை போய் கொடுத்துட்டு நீங்கள் இதை பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாம். இது எத்தனை வாரம் செய்யணும் அப்படின்றது எல்லாமே உங்களுடைய சாய்ஸ் தான். உங்களுடைய வேண்டுதலுக்கு ஏற்ற மாதிரி 3 வாரம், 5 வாரம், இல்லை 11 வாரம், இல்லை எனக்கு கருத்து இருக்கிற வரைக்கும் கூட நான் செய்கிறேன் அப்படின்றது எல்லாமே உங்களுடைய வேண்டுதலும் உங்களுடைய சாய்ஸ் தான். ஸோ இதை நீங்கள் பிரசாதமாக நம்பிக்கையாக எடுத்து சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைனா மறக்காமல் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.